அமரர் துயர் நீங்க ஐங்கரன் தோற்றம். ஈசன் உமையோடு காசியில் தங்கி இருக்கையில் ஒரு சமயம் தேவர்கள் அவரை காண வந்தனர். அவர் முன்னிலையில் பலவாறு தோத்திரங்களால் துதித்து உள்ள முருக வேண்டி நின்றனர். அவர்களிடம் கனிவு கொண்ட ஈசன் அவர்கள் தம்மை காண வந்த காரணத்தை வினவினார். மகேஸ்வரா, தங்கள் அருள் இருக்கும் வரை எங்களுக்கு அழிவில்லை என்றாலும் தானவர்களால் நாங்கள் படும் வேதனைகள் பொறுக்க முடியாததாய் இருக்கின்றன. அவர்களும் தங்களை குறித்து யாகங்கள் முதலான கர்மாக்களை செய்ய தொடங்கிவிட்டதால் அவர்கள் விஷயத்தில் எங்கள் சக்திகள் பிரயோஜனமற்றதாகி விடுகின்றன. அவர்கள் தொடங்கும் காரியங்கள் தடங்களுற்று நிறைவேறாது போகும்படி செய்ய ஒரு உத்தம புருஷனை தோற்றுவிக்க வேண்டும் என தாழ்மையுடன் விண்ணப்பித்துக் கொள்ளும் எங்கள் வேண்டுகோளை பரிபூர்ணமாக நிறைவேற்றி வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் வந்திருக்கிறோம். இவ்வாறு தேவர்கள் தெரிவித்ததும் ஈசன் அவர்களை அனுகிரகிப்பதாக அருள் செய்தார். தேவியை அழைத்து கொண்டு அருகிலிருந்த உத்தியானவனத்துக்கு சென்றார். தாம் ஒரு வேழமாக உருக்கொண்டு தேவியை நோக்கி, தேவி, அமரர்கள் வேண்டுகோளை நிறைவேற்ற ஐங்கரனை தோற்றுவிப்போம், நீயும் யானையாக மாறி என்னிடம் மகிழ்ந்து இரு என்றார். தேவியும் பெண் யானையாக உருமாறி ஈசனுடன் ஓடி ஆடி மகிழ்ந்தாள். அந்த க்ஷணமே தேவர்கள் துயர் துடைக்க வேழ முகத்தோன் தோன்றினார். தேவர்கள் அளவற்ற சந்தோஷம் கொண்டு மலர்கள் சொரிந்து துதித்தார்கள். ஈசன் குமாரனை கண்டு மகிழ்ந்து அவனை இரு கைகளாலும் வாரி எடுத்து அணைத்து உச்சி முகர்ந்தார். தேவி குமாரனை தன் மடிமீது வைத்து அன்புடன் வருடினாள். வேழமுகத்தோன் தாயின் மடியிலிருந்து கீழே இறங்கி கை கொட்டி நடம் புரிய தொடங்கினார். குமாரனுடைய குறுநகையும் கை கால்களின் அசைவும் இறைவனையும் தேவியையும் பெரிதும் மகிழ்ச்சி கொள்ள செய்தது. குனிந்து குழந்தையை வாரி எடுத்து மடிமீது அமர்த்தி கொண்டார். குமாரா, என் கணங்களுக்கெல்லாம் தலைவனாக நீ இருப்பாய். அதனால் உன்னை கணபதி என்று அழைப்பர். உன்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த நடனத்தால் என்னை குதூகலத்தில் ஆழ்த்தியபடியால் நர்த்தன கணபதி என்ற பெயரையும் அடைந்தாய். தேவர்களும் மற்றுமுள்ள உலகத்தோரும் உன்னையே முதல்வனாக கொண்டு உனக்கே முதல் பூஜை தர வேண்டும். எந்த காரியத்தையும் தொடங்கும் முன்பு உன்னை நினைத்து வழிபட்டு உன் அருள் பெறாது இருந்துவிடில் அக்காரியங்கள் பூர்த்தியாகாது போய்விடும். உன்னை பூஜிக்காததால், விக்னங்களை தோற்றுவிப்பதால் விக்னேஸ்வரன் என்ற பெயரையும் அடைவாய். உன்னை வணங்காது என்னை குறித்து செய்யப்படும் காரியங்களையும் தடை செய்யும் சக்தியை உனக்கு அளித்தேன். தேவர்களுக்கு இன்னல்கள் பல புரிந்து வரும் தானவர்கள் இப்போது மற்றவர்களைப் போன்று தாங்களும் யாகம் முதலான கர்மாக்களை இயற்றி தேவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத வலிமையை பெற்று வருகிறார்கள். ஆகவே அவர்களுடைய காரியங்களை நீ தடை செய்து நிறைவேறாது அழிப்பாயாக என்றார். ஈசன் குமாரனுக்கு அளித்த கௌரவங்களை தேவியும் ஆமோதித்தாள். இந்திரன் முதலான தேவர்கள் வேழமுகத்தோனை நெருங்கி அவரை வலம் வந்து திருவடிகளில் பணிந்து பலவாறு துதித்தனர். அவர்கள் செய்த துதிகளால் மனம் மகிழ்ந்த விக்னேஸ்வரனும் அவர்களுக்கு அருள் செய்வதாக அபயம் கூறினார். தானவர்களுடைய காரியங்களில் தடங்கல்களை தோற்றுவித்து அவர்கள் தொடங்கிய காரியங்கள் பூர்த்தியாகாது நின்று போகுமாறு செய்தார். அதன் காரணமாக அவர்கள் அதிக அளவில் இன்னல்களுக்கு உள்ளாக்க முடியாம போயிற்று.